வணக்கம் மக்களே, இந்த வருடம் வெளிவந்த ஒரு செம்மையான மூவி, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம், செம்மையான கம்பேக் கொடுக்கும்னு எதிர்பார்த்த படம். அந்த படத்தை பார்க்காத ஹாலிவுட் ரசிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையான காமெடி அட்வென்ச்சர் மூவி. 1999 வெளிவந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை மறக்க முடியாத ஒரு நினைவா மாத்திய ஒரு படம் தான் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ். இந்த படத்தோட சீரீஸ்ல மொத்தம் 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் 5வது படம் இந்த வருடம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம், ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் த மிடில் கிங்டம். கதையை பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். புராதன காலத்துல 50வது பிசி அப்பயே ரோமானியர்களால கவுல்ங்கிற ஒரு நாடே படையெடுக்கப்பட்டது. அந்த படையெடுப்புல ஒரு கிராமம் மட்டும் அடங்கவே மாட்டோம் உங்களுக்கு அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்குவாங்க ரோமானியர்களே. அந்த கவுல்ங்கிற அடங்கா கிராமத்து ரெண்டு அடங்கா சேட்ட பசங்க வேற யாரு இல்ல, நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ். இப்படித்தான் படத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸும் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது, ஓப்ளிக்ஸ் இனிமே நம்ம வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும், இல்லைன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடு, நம்ம வெறும் பன்னிக்கிரியாவே தின்னுகிட்டு இருக்கண்டா அப்படின்னு எச்சரிக்கிறான் நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த மந்திர பானத்தை நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கோம், அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும்னே தெரியல, அதை இனிமே நம்ம குடிக்க கூடாதுன்னு ஓப்ளிக்ஸ் கிட்ட மிகப்பெரிய வீர நாட்டை பேசிக்கிட்டு வரான் ஆஸ்ட்ரிக்ஸ். அந்த சமயத்திலேயே இந்த கிராமத்தை எப்படியாவது வளைச்சு போட்டுறணும்னு ஒரே குறிக்கோளா சுத்திக்கிட்டு இருக்க ரோமானியர்களோட படை வீரர்கள் ரெண்டு பேரும் அங்க வந்து மாட்டிக்கிறானுங்க. இப்ப என் திறமையை காற்றம் பாடுறான ஆஸ்ட்ரிக்ஸ் தன்னோட மந்திர பானத்தை குடிக்காமையே அவனுக்கு ரெண்டு பேத்தையும் அடிக்க போறான். அடிச்சடியில கை வீங்கினதுதான் மிச்சம். ஓப்ளிக்ஸ், நீங்க குறுக்க வர மாட்டீங்களா இந்த ஃபைட்டுக்குள்ளேன்னு அந்த ரோமானியர்கள் கேட்க, அவன் அந்த ஃபைட்டுக்குள்ள என்ன வரவேணாம் சொல்லிட்டானே, நான் வரமாட்டப்பா அப்படின்னு ஓப்ளிக்ஸ் சொல்லிடுறான். உடனே அந்த ரெண்டு வீரர்களும் இவனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு உடனே அந்த மந்திர பானத்தை எடுத்து ஆஸ்ட்ரிக்ஸ் குடிச்சிடறான். அதை குடிச்சது வாயிலி மூக்குலி போக வர அவனுக்கு மின்னலாட்ட பவர் கிடைச்சிருது. ரைட்டு, மந்திர பானத்தை இவன் குடிச்சுட்டான்டான்னு அந்த ரெண்டு வீரர்களுக்கு தெரிஞ்சதுமே பம்பறானுங்க. ஆனா ஒரே அடியில ரெண்டு பேத்தையும் பறக்க விடுறான் நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ். இப்போ ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸோட அந்த சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளேயே என்ன வேணுமோ எல்லாமே அங்கேயே கிடைக்குது. அந்த மந்திர பானத்தை தயாரிக்கிற ஜெட்டாபிக்ஸ் கிழவனையும் இப்பதான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய கொடூரமான மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருப்பான் போல. அவன் வாசிக்கிறத கேட்டே ஆகணும்னு அந்த கிராமத்தையே அவனோட மியூசிக்கால தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே கிராமத்துல பெனாசியான ஒரு அழகு தேவதை இருக்கா, அவ மேல நம்ம ஓப்ளிக்ஸுக்கு ஒரு கண்ணு, ஆனா அவ பார்க்க மாட்டான் நின்னு. அந்த கொடூர மியூசிக் டைரக்டரை எப்படியாவது ஆஃப் பண்ணனு மீன் கடக்கார தன்னோட மீன் வீணா போனாலும் பரவாயில்லன்னு ஒரு மீன் எடுத்து ஓங்கி அவன் வாயிலே வைக்கிறான். மல்லாக்க கீழே வந்து விடுகிறான். இப்ப அந்த கிராமத்துக்கு நிறைய அம்பால குத்துவாங்கன்னா ஒரு வண்டி வந்து நிக்குது. அந்த குதிரை வண்டியை பார்த்து ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸும், டேய் நீயா, நீ எங்கடா இங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வண்டி ஓட்டிட்டு வந்த இவனை நம்ம இந்த படம் ஃபுல்லாவே கட்டப்பானே கூப்பிடலாம். எல்லாரும் அமைதியே இருங்க, நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க, வாங்க எல்லாரும் வண்டிக்கு பின்னாடின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த வண்டி நீக்கி காட்டுறான். இவங்க தான் சைனாவோட மிகப்பெரிய பேரரசியோட பொண்ணுன்னு சொல்றான். ஆனா இந்த குரூப்புக்கு சைனா எங்க இருக்குன்னே தெரியாது, ஆனா சைனா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் கட்டப்பா. அவங்க கூட இருக்கிறது மிகப்பெரிய கும்பு பைட்லா தெரிஞ்ச அவங்களோட பாதுகாவலர்னு சொல்றான். இவளை நம்ம படம் ஃபுல்லாவே வித்தக்காரின்னு கூப்பிடலாம். இளவரசிய பார்த்ததுமே ஆஸ்ட்ரிக்ஸோட புறா மண்டை தானா பறக்க ஆரம்பிக்குது. லவ் மோடுக்கு போயிடறாரு ஆஸ்ட்ரிக்ஸ். டேய் புறா மண்டையா, ஓ மண்டையை கட்டுப்படுத்துற, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஓப்ளிக் சொல்றான். அந்த கவுல் கிராமத்தோட தலைவர் இப்ப அங்க வந்து சேர்றாரு. என்னப்பா இங்க நடக்குதுன்னு, டேய் கட்டப்பா நீயா, நீ தாண்டா துணியெல்லாம் துவைக்கிறன்னு உங்க மாமன் கூட வந்து துணியில எடுத்துட்டு போனீங்க, இன்னும் எங்கடா துவைச்சு எடுக்கலன்னு அந்த கிராமத்தோட தலைவரோட பொண்டாட்டி நம்ம கட்டாப்பாவை கட்டையாலே சாத்துறா, எங்கடா உங்க மாமன்னு கேக்குறா. அந்த சமயத்துல இளவரசி தலைவரை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேக்குறா அந்த கிராமத்து தலைவர்கிட்ட. ஆமா ஜெட்டா பிக்ஸ், அந்த சைனா சைனாங்கிறாங்கல்ல அது எங்க இருக்குன்னு கேக்குறான் நம்ம ஓப்ளிக்ஸ். அதுக்கு அந்த கிழட்டு ஜெட்டா பிக்ஸ் பைபிள்ல, அதோ தூரத்துல தெரியுது பார் சன், வேற ஒண்ணு இல்ல, அந்த சூரியன் உதிக்கிற இடத்துலதான் அந்த சைனா இருக்குன்னு சொல்றான். இப்பதான் அந்த இளவரசியோட பிளாஷ்பேக்குள்ளேயே போறாங்க. இந்த சைனாங்கிற மிகப்பெரிய நாட்டோட 6 ராஜ்யத்தையும் கட்டுக்கோப்பா பாதுகாத்த பேரரசருக்கு அப்புறம் இருக்க இந்த பேரரசி தான். இப்ப இந்த 6 ராஜ்யத்தையும் கட்டுக்கோப்பாவும் மக்களுக்காக ஒரு நியாயமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால மக்களுக்கு பேரரசி ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த 5 ராஜ்யத்தோட இளவரசர்களுக்கும் நம்ம பேரரசியோட சிம்மாசனத்தை பிடிக்கும். எப்படியாவது பேரரசியை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து உட்காரணும்னு 5 பேரும் கங்கணம் கட்டிட்டு வெயிட் பண்றானுங்க. அன்னைக்கு இளவரசிக்கு பிறந்த நாள், அவளுக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் இளவரசிக்கு சுத்தமா பிடிக்கல, எப்பயும் போலதானே இருக்குன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம பேரரசி அவளுக்கு அவளோட முகம் பதிச்ச ஒரு தங்க நாணயத்தை கொடுக்கறா பரிசா. இதுதான் உங்க பரிசா, இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு கோபமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. பேரரசி அங்க இருக்க ராஜ்யத்தோட ஒரு அரசரை கூப்பிட்டு, நீங்க அதிகமா வரி விதிக்கிறீங்களா, இது தப்பு இல்லையான்னு கேக்குறா. அங்க வர அந்த அரசரோட எடுபடி, அவன் பேரு கீகி. பேரரசி, இதை விட அதிகமா ஜூலியஸ் சீசர் அவங்க நாட்டு மக்களுக்கு வரி விதிச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால இது ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்றான். அந்த கீகி பைய, சைனாக்காரங்களை கூட வச்சுக்கோ, இந்த மாதிரி ரோமானியர்களை மட்டும் நம்பாதுன்னு சொல்றா பேரரசி. சரிங்க பேரரசி, நான் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த கல்யாண கோரிக்கையை பத்தி நீங்க யோசிச்சீங்களான்னு கேக்குறான் அந்த அரசன். ஆமா ஆமா, நானும் இளவரசியும் அந்த கல்யாண கோரிக்கையை பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சேன்னு நக்கலா சொல்றா
வரா பேரரசி. இதை கேட்டு காண்டான அந்த அரசன், சரி நான் கொடுத்த அந்த கல்யாண கோரிக்கை உங்களுக்கு சிரிப்பை தந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா போயிடுறான். நம்ம வித்தக்காரிய வர சொன்ன பேரரசி உடனே இளவரசி கூட்டிட்டு வந்து சொல்றான். நாட்டுக்குள்ள இருக்க மார்க்கெட்டுக்குள்ள இளவரசி பேரரசி நம்ம வித்தக்காரி மூணு பேரும் மாறு வேசத்துல போற மாதிரி கேப்ப போட்டு மறைச்சுக்கிட்டு ஒரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போறாங்க. அந்த கடை வேற எந்த கடை இல்ல, நம்ம கட்டப்பாவும் கட்டப்பா மாமாவும் வச்சிருக்க அழகு சாதன கடை தான் அந்த கடை. கட்டப்பாவோட மாமா அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் மிக்ஸு மிக்ஸ்னு பேரை வச்சு சரியான மிக்ஸி ஃபேமிலி ஆக்கி வச்சிருக்கான். அங்க இருக்க பேரரசியும் இளவரசியும் அவங்கதான் நாட்டோட பேரரசினே தெரியாம நம்ம கட்டப்பா உட்காந்துட்டு தென்னாவட்டா பதில் பேசுறான். இதை பார்த்த நம்ம கட்டப்பாவோட மாமா டே அவங்க நாட்டோட பேரரசியரானு கூட்டிட்டு போய் கடைக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் காட்டுறாங்க. அந்த சமயத்துல கடைக்குள்ள அம்பு மலையா பொழியுது. என்னடான்னு பார்த்தா பேரரசி நக்கல் பண்ணிருப்பால ஒரு அரசங்கிட்ட. அந்த கெட்ட அரசன் அங்க ஆள்களை கூட்டிட்டு வந்து பேரரசியை கடத்த பிளான போட்டான். கட்டப்பா ஸ்கிரீனை இழுத்தோட இங்க தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு கேக்குறா பேரரசி. உடனே ஒரு ரகசிய அறையை திறந்து காட்டுறான் அந்த கட்டப்பாவோட மாமா. சரி இனிமே நீங்க இருக்க கூடாது, எப்படியாவது நீயாவது தப்பிக்கணும்னு இளவரசிய அந்த வித்தக்காரிட்ட ஒப்படைச்சு தாட்டி விட்டுறா பேரரசி. உடனே கட்டப்பாவோட மாமாவோ இந்த ஷாப்புக்கு நான் தான் ஓனரு, கேட்டநாத்த ஷிப்புன்னு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு நீ மட்டும் இங்கிருந்து இளவரசியை கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிரு, நம்ம ஆளுகளை கூட்டிட்டு வந்துடுடான்னு சொல்லி தாட்டி விட்டுறான் நம்ம கட்டப்பாவை. அதே சமயம் நான் உங்களை காப்பாத்துற பேரரசின்னு கட்டப்பாவோட மாமா அந்த குட்டப்பாங்கேங்க கூட சண்டைக்கு போனா அவனுக்கு அடிக்கிற ஒரே அடியில பறந்து வந்து உள்ள உழுகுறான். விழுந்த அடி மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளேயே இவனையும் பேரரசியும் இழுத்து வச்சு கட்டிடுறானுங்க. இந்த கெட்ட அரசனை நம்ம இனி படம் ஃபுல்லாவே குட்டப்பாங்கேங்கனே கூப்பிடலாம். குட்டப்பன் அரசன் இவங்களை இப்பயே இங்கேயே தலையை வெட்டி போட்டுடலான்னு மிரட்டுறான். உடனே இடுபடி கீக்கி இப்ப இவங்களை கொல்ல வேண்டாம், நமக்கு டைம் வரட்டும், அதுக்கான சமயம் வரும்போது கொண்டுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறான் குட்டப்பனுக்கு. இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த பேரரசுக்கும் அவன் தான் பேரரசன் ஆகணுங்கிறது தான் பிளானே அந்த குட்டப்பனுக்கு. கட்டி வச்சிருக்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுத்துட்டு போறத கதவுக்கு பின்னாடி இருந்து இளவரசியோட கேங்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இப்படியே அந்த நாட்டை விட்டு அவங்களும் குதிர வண்டியில ஏறி எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க ஹெல்ப்புக்காக. இப்படியே கதையோட பிரசன்டேக்கு வராங்க. நடந்த எல்லாத்தையுமே கிராம தலைவர்கிட்ட நம்ம இளவரசி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ அழுகிறா சரி, இவனுக்கு எதுக்கு அழுகிறாங்கிற மாதிரி இரும ஒரு பொசிஷன்ல நின்னு அழுகிறேன்னு நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸும் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுகிறானுங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி எனக்கு எந்த வேலையும் இல்ல அதனால நான் போறேன்னு சொல்றான். இதை கேட்ட ஓப்ளிக்ஸ் ஓ நானும் தான் போவேன், எனக்கும் தான் இங்க எந்த வேலையும் இல்ல, நானும் ஆஸ்ட்ரிக்ஸ் கூட போறேன்னு சொல்றான். நிறுத்துங்கடா அப்படின்னு நம்ம தலைவனுக்கு கோவம் வருது. ஏண்டா ஒருத்தன் தலைவனை நான் இங்க எதுக்கு இருக்கேன், எங்கிட்ட கேட்காம நீங்க வாட்டுக்கு போறேன்னு முடிவு பண்றீங்க, நான் சொல்லணும்டா அதை அப்படின்னு சொல்றான் தலைவன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருந்த கிராம தலைவரோட மனைவி இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன்டா, ஒரு பொண்ணோட சாபம் உங்களை சும்மா விடாதுடான்னு டயலாக் விட்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இளவரசி இங்க வந்திருக்கா, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இங்க இருக்க மந்திரபானத்தை குடிச்சாலும் மீசை வச்சுக்கிட்டு நீங்களா எதுக்கடா இருக்கீங்க, போலாமலடான்னு சொல்லி நாறு நாரா கிளி கிளினு கிளிக்கிறா கிராம தலைவர். இதுக்கு மேல என்னால திட்டுவாங்க முடியாதுன்னு ஒரு வழியா கிராம தலைவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கும் போதே அந்த கொடூர மியூசிசியன் அவன் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே மியூசிக்க போடுறான். அந்த கொடூரமான பாட்டை கேட்க முடியாம அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தனை ஓங்கி சப்புன்னு ஒரு அப்பு விட்டு கீழே படுக்க வைக்கிறான். இதுக்கடையில இந்த பக்கம் மிகப்பெரிய ரோமானிய பேரரசோட மிகப்பெரிய பேரரசரை நம்ம பார்க்க போறோம். அவரு தான் ஜூலியஸ் சீசர். இவரு அவர் பொண்டாட்டி கூட ரொம்ப ஜாலியா இருக்காரு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கிளியோபேட்ராவை கல்யாணம் பண்றதுக்காக இவர் என்னென்ன ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாருங்கிறத நம்ம பழைய படங்கள்ல பார்த்தோம். அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்டாட்டியும் எப்படி இருக்கும், பொண்டாட்டிங்கனாலே எல்லாரும் ஒரே மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி ஜூலி சீசரை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த டார்ச்சரை தாங்க முடியாம ஜூலி சீசரும் வாய் அடைச்சு போய் நிக்கிறாரு. கிளியோபேட்ராவோ இனிமே உங்க கூட நான் வாழ மாட்டேன், எனக்கு வேற ஒரு ஆளு கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். அது யாரு எனக்கு தெரியாம அப்படின்னு கேக்குறான் ஜூலி சீசர். உடனே அவளோட ஜிம் மாஸ்டர் கை காட்டுறா, இவன் தான் என்னோட புது ஆளுன்னு சொல்றான். எனது இவனா, இவன் ஒரு ஜிம் மாஸ்டர், இவன் கூட வாழ போறான்னு கேக்குறான் கேவலமா. அதுக்கு கிளியோபேட்ராவோ இவனை உலகம் ஃபுல்லா தெரியும், இவன் மிகப்பெரிய ஜிம் மாஸ்டர், ஆனா ஒன்னு ரோமையும் கோலையும் தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு கேவலமா பேசுறான். இதுக்கடையில அந்த அரண்மனைக்குல வர அரச ஆலோசகர் உங்களை சந்திக்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஜூலி சீசர்கிட்ட சொல்றான். ஜூலி சீசரும் யார் அது வர சொல்லுன்னு சொல்றாரு. உடனே அந்த கதவு நீக்கிட்டு வரது யாருன்னா நம்ம குட்டப்பங்க அரசன் இருக்கான்ல, சைனாவோட அரசனோட எடுபுடிதான் இங்க வந்திருக்கான். இந்த கீ பையன் இங்க வந்து என்ன சொல்றான்னா, உங்களோட சின்ன ராணுவ படையை கொடுங்க, அதுக்கு பதிலா
இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் செல்வத்தை நாங்க கொடுக்கறோம்னு சொல்றான். அதுக்காக எதுக்குடா நான் சைனாக்கெல்லாம் வரணும், அந்த நாட்டை பல பேர் வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டாங்க, நான் எதுக்குடா அங்க வரணும்னு சொல்றான் நம்ம ஜூலி சீசர். அரசே, அந்த நாட்டுல உங்களை யாருக்குமே தெரியல, உங்க பேரை நிலைநாட்டணும், உங்களை யாருக்கு தெரியலன்னு சொல்றான் ஆலோசகர். உடனே கிளியா பற்றாவும், போதுமே இதைத்தானே நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதலனோட அந்த அரண்மனையை விட்டு வெளியில போறான். இதை பார்த்தா நம்ம சீசருக்கோ ரொம்ப கடும் கோபம். இதனாலேயே என்னோட பேரை நிலைநாட்டுறதுக்காக நான் அந்த நாட்டுக்கு வரண்டா, கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிடுறான் ஜூலி சீசர். அதே மாதிரி இந்த பக்கம் ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸும் அவங்களோட மிகப்பெரிய பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்காக சூப்பரா செமையா ஒரு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தன். அந்த ஜெட்டாபிக்ஸ் தாத்தா நம்ம ஆஸ்ட்ரிக்ஸுக்காக மந்திர பானத்தை தயாரிச்சு நம்ம ஆஸ்ட்ரிக்ஸுக்கு கொடுக்குறான். அந்த பானத்துல ஒரு துளிய அந்த ஜெட்டாபிக்ஸ் கிளவுன்னு குடிச்சிருப்பான் போல. சரி, இப்ப எல்லாம் ரைடு பண்ணலாம்னு கிளம்பினா ஆஸ்ட்ரிக்ஸ் அந்த இளவரசி பக்கத்துல உட்காரலாம்னு ஆசைப்படுறான். அதை கெடுக்கிறான் நம்ம கட்டப்பா. கட்டப்பாக்கு அந்த இளவரசி மேல ரொம்ப கண்ணு, முக்கியமா ஆஸ்ட்ரிக்ஸ் அவங்க கூட சேர்ந்துட கூடாதுங்கிறதுல ரொம்ப வெறித்தனமா இருக்கான். ஒரு வழியா எல்லாரும் உட்காந்துட்டு ரைடு கிளம்பலாங்கும் போது அந்த கொடூர மியூசிசியன் நானும் வரேன், நானும் மாவீரன்னு சொல்றான். சரி, இந்த தொல்லை தொலைஞ்சா போதுன்னு ஃபர்ஸ்ட் இவனை கூட்டிட்டு போங்கன்னு அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் தலைவர் உட்பட போடான்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த தொலை நம்ம கூட்டிட்டு போனோம்டா, வேகமா வண்டி ஏறன ஆஸ்ட்ரிக்ஸ் சொல்ல உடனே ஓப்ளிக்ஸ் ஒரே ரன்னிங்ல அங்கிருந்து புயலா கிளம்பிடுறான். ஃபீலிங்லயே கொடூர மியூசிசியன் பாட பக்கத்துல இருக்க ஒரு போடு போட எப்பையும் போல மயங்கி விழுந்துடுறான் அந்த கொடூர மியூசிசியன். இப்படியே இவங்க டிராவல் பண்ணி ஓப்ளிக்ஸ் ஒரு வழியா இவங்க எல்லாத்தையும் வடக்கு ஆப்பிரிக்காவில கொண்டு போய் லேண்ட் பண்றான். அந்த இடத்துல நம்ம இளவரசிக்கு வித்தக்காரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஆஸ்ட்ரிக்ஸும் அங்க ஒளிஞ்சிருந்து அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத புதருக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் இளவரசிய. இதை பார்த்த கட்டப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல இளவரசிக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒரு உறவு இருக்கு, அவங்க எனக்கு மனைவியாக போறாங்க, இப்படிலாம் பாக்காதரான்னு ஆஸ்ட்ரிக்ஸ் கிட்ட வந்து சண்டை கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வர ஓப்ளிக்ஸும் ஆஸ்ட்ரிக்ஸ வெறுப்பேத்துற மாதிரியே நம்ம கட்டாப்பாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே இளவரசிக்காக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கோவமான ஆஸ்ட்ரிக்ஸ், இருடா பம்பா கட்ட மாட்டையா, உன்னை போய் நான் போட்டு கொடுக்குறேன் பாடுறானு இளவரசி கிட்டே வித்தக்காரிட்டே போய் போட்டு கொடுத்துறான். இங்க பாடுறா நம்மளையே போட்டு கொடுத்துட்டு இருக்கான்னு ஓப்ளிக்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் கட்டப்பேன். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வித்தக்காரி அங்க வந்துடுறா. என்ன ராசா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, ஒழுங்கா அங்கிருந்து போயிருந்து மிரட்டுறா. இவங்களும் வாய முடிட்டு அங்கிருந்து போயிடறானுங்க. இப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்தன் குட் நைட் சொல்றங்கிற பேர்ல யாரையுமே தூங்கல. ஆனா இளவரசி மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா பேரரசிக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, அம்மாக்கு கண்டிப்பா இதா இருக்காது, அவங்க கடவுளின் குழந்தைன்னு சொல்லி தெப்பு தேத்தரா அந்த வித்தக்காரி. அப்பையும் விடாம அடங்கொக்காமக்கா குட் நைட் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே ஒரு சவுண்டு போட எல்லாரும் படுத்துறானுங்க. அப்பையும் இளவரசி அழுதுகிட்டு தான் இருக்கா. அடுத்த நாள் காலையில மிகப்பெரிய ஒரு கோட்டையை காட்டுறாங்க. அந்த கோட்டைக்குள்ளதான் நம்ம குட்டப்ப அரசன் நம்ம பேரரசியை அடைச்சு வச்சிருக்கான் ஒரு ஜெயில. அந்த ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறது பேரரசி மட்டும் இல்ல, அதே ரூமுக்குள்ள இருக்கான் நம்ம கட்டப்பனோட மாமா மெண்டல். பேரரசி கிட்ட உன்னோட பொண்ணு எங்க இருக்கா, அவ கிடைக்கலன்னா கண்டிப்பா உன்னோட தலையை வெட்டிடுவேன்னு சொல்றான் குட்டப்ப அரசன். ஏன் தலையும் சேர்த்து ஏண்டா விட்டுறீங்கன்னு அந்த மெண்டல் மாமா பைய பயந்துகிட்டே என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சறான். ஒரு கட்டத்துல குட்டப்ப அரசன் வெளியில இருக்க பாருந்த குண்டு, இந்த குண்டுல ஒவ்வொன்னா நகுத்துவாங்க, இது என்னைக்கு மொத்தமா முடியுதோ அன்னைக்கு உங்க தலை செதறான்னு மிரட்டுறான். அந்த சமயத்துல பேரரசி நம்ம குட்டப்ப அரசனுக்கு புரியாத புதிரா ஒரு டயலாக மட்டும் சொல்றா, என்னன்னு புரியாமையே அந்த ஜெயில விட்டு போறான். ஆனாலும் நம்ம மெண்டல் பைய மாமா விடாம புலம்புறான். இதுக்கடையில நம்ம ஜூலி சீசர் சைனாவை நோக்கி அவனோட மிகப்பெரிய பட்டாளத்தையும் கூட்டிக்கிட்டு மிகப்பெரிய படையோட ஒரே வழியில நேரா போங்கடானா ஒரே பாதையை சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு பல நாட்களா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் சைனாக்கு. இதுல கேம்ப் போட்டெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம போற பாதை கரெக்டான. இதுக்கடையில இந்த பக்கம் ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ் கேங் நம்ம இளவரசி கூட்டிக்கிட்டு எகிப்து பாலைவனத்தெல்லாம் தாண்டி காஞ்ச கருவாடா சிகப்பு கடற்கரைன்னு அழைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய துறைமுக சிட்டிக்கு வந்து சேர்றாங்க. அங்க எந்த ஷிப்பாவது கிடைச்சு கேப்டனும் கிடைச்சானா எப்படியாவது சைனாக்கு கடல் வழியா போயிடலாங்கிறதா இவங்க பிளான். ஒரு வழியா அங்க இருக்க ஒரு பாருக்குள்ள போறாங்க. அங்க இருக்க ஒரு பார்ல இருக்க பொம்பளை கிட்டே கேக்குறாங்க, அவளும் இந்த இடத்திலேயே மிகப்பெரிய கேப்டன்னா அது அந்த டைட்டானிக்ஸ் தான் சொல்லி ஒருத்தனை கை காட்டுறாங்க. அவங்கிட்ட போய் கேட்டா அவன் ஒத்துக்க மாட்டாங்கிறான். அவங்கிட்ட நம்ம இளவரசி அவ கையில இருந்த அவ முகம் பதிச்ச சங்கிலி அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்கல்ல அந்த தங்கச்சங்கிலியை காட்டுறா. காட்டினதும் இதெல்லாம் முன்னாடி காட்டுறது இல்லையான்னு அந்த பைரட்டு நம்ம கேப்டன் ஒத்துக்கிறான். இதுக்கடையில அந்த பாருக்குள்ள இவங்களுக்கு ஐடியா சொன்ன அந்த பொம்பளைக்கு ஒரு ப்ராப்ளம். அங்க இருக்க மூணு தடிமாட்டு பசங்க அந்த பொம்பளை கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஆஸ்ட்ரிக்ஸ் உடனே ஹீரோயிசம் காட்டுறனு போய் அவனுக்கு கிட்ட, ஏண்டா பொம்பளை கிட்ட சண்டை போடுற, உனக்கு வெக்கமா இல்ல எங்கிட்ட சண்டை போடுறான்னு தைரியமா நம்ம இளவரசியை கவர் பண்றதுக்காக தலைவர் ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு இருக்காரு. சரி வா, நீ தான் எங்கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான் தடிமாடு. ஆஸ்ட்ரிக்ஸ் உடனே ஓப்ளிக்ஸோட முஞ்சியை பாக்குறான். வாடா அடிடானு, நீ தான் பலசாலியாச்சே, நீயே பாத்துக்கோ நான் வரலன்னு சொல்லி கழட்டி விட்டுறான் ஓப்ளிக்ஸ். அட
பாவி இந்த மாதிரி நேரத்துல தான் கழட்டி விடுறியடா வேற வழியே இல்லாம மந்திர பானத்தை எடுத்து குடிக்கிறான் ஸ்ட்ரிக்ஸ் குடிச்சதும் பூமியில இருந்து புறப்பட்ட ராக்கெட் மாதிரி புறா மண்டை எனக்கு மண்டையில ரக்க பறக்க மூக்குல வாயில கையில எல்லா பக்கமும் நெருப்பு பிளம்பு பறக்குது நாக்கு வெளியே தள்ள காது பறக்க கடைசியா எங்கேயோ சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி சூப்பர்மேன் மாதிரி அந்தரத்துல தொங்கி மிகப்பெரிய பவர் அடையறான் நம்ம ஸ்ட்ரிக்ஸ் கிளவந்த டைம் காரத்தை கொஞ்சம் தூக்கலவே போட்டான்டா அதிகமா போட்டானா ட்ரக்குன்னு முட்டியை பிடிச்சிக்கிட்டு குமிஞ்சு நிக்கிறான் டே 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 எனக்கு ஒரே ஒரு துளிடா அப்படின்னு ஓப்ளிக்ஸ் கேட்க நோனோ உனக்கு கிடையவே கிடையாதுறான்னு சொல்லிடுறான் அங்க இருக்க ரெண்டு தடிமாட்டு பசங்களை ஒரே அடியில கூரையை பிச்சுக்கிட்டு தொங்க வைக்கிறான் ஓப்ளிக்ஸும் அவனோட பங்குக்கு நான் ஒரே ஒரு டைம் அடிச்சுக்கிட்டா நான் அடிக்கவே மாட்டேன் உன்னை நான் சுண்டி விடுறேன்னு சொல்லி ஒரே சுண்டல்ல அவனை பூமிக்கு வானத்துக்கு பறக்க விடுறான் இந்த சண்டை எல்லாத்தையும் விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்கா வித்தக்காரியும் இளவரசியும் ஒரு வழியா இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கடல் மார்க்கமா மிகப்பெரிய பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க சைனாக்கு போறதுக்கு கடல்ல அந்த டைட்டானிக்ஸ் அப்படிங்கிறவனை கேப்டனா ஏத்துக்கிட்டு அவன் கப்பல்ல ரொம்ப தூரம் இப்ப பயணம் போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் இளவரசிக்கு சில விஷயங்களை புத்துணர்ச்சிக்காக சொல்லி கொடுக்கலன்னு வித்தக்காரி சொல்லி கொடுக்க அந்த இடத்துக்கு போற ஆஸ்ட்ரிக்ஸ் நானும் கத்துக்கிறேன்னு ட்ரை பண்றான் சரி அடுத்துன்னு தியானம் கத்துக்க உட்காந்தா அங்க போய் உங்க கையில இருக்க அந்த தங்க செயின் சூப்பரா இருக்கு ஏதுன்னு கேக்குறான் இது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது அப்படின்னு அவளும் ஃபீல் பண்றா இளவரசி நீங்க கவலைப்படாதீங்க இளவரசி உங்களுக்கு நாங்க இருக்கோம் உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன் உங்க கூட நான் இருப்பேன்னு நான் சொல்ல அந்த இடத்துக்கு வந்து சேர்றான் கரெக்டா கட்டப்பேன் தம்பி அது என்ன நானா நாமன்னு சொல்லு உரிமையில சொல்லாத நாங்களும் அதுக்குத்தான் வந்திருக்கோம்னு சொல்லி நக்கல் பண்ண இளவரசி அங்கிருந்து உள்ள போயிடுறான் இது ஒரு பக்கம் இருக்க ஜெயிலுக்குள்ள அங்க இருக்க காவலாளி ஒரு குண்டுக்கு பதிலா ரெண்டு குண்ட தள்ளி வைக்கிறான் டைமிங் இரு 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 எதுக்குடா அதை ரெண்டு தள்ளுன உன்ன தள்ளுடா ஒன்னொன்னா தள்ளணும் அதான்டா ரூல்ஸ்னு சொல்லி அங்க இருக்க கட்டப்பாவோட மாமா அவங்க கிட்ட ஓரியாட அதே ரூமுக்குள்ள இருக்க பேரரசி உன் வாய கொஞ்ச நேரத்துக்கு மூடுடா இந்த ஜெயில இருக்கிற டார்ச்சர் விட உன்னோட டார்ச்சர் தான்டா அதிகமா இருக்குன்னு புலம்புறான் பேரரசி உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சது இந்த ஜெயிலும் இந்த விதியும் தானே அது மட்டும் இல்லாம நீங்க கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு இந்த ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டும் குசும்புத்தனத்தையும் ரொமான்ஸையும் காட்டிக்கிட்டு இருக்கா நம்ம கட்டப்பனோட மாமா இந்த பக்கம் கடலுக்குள்ள இருக்க கடற்கொள்ளையர்களை காட்டுறாங்க இந்த டம்மி பாபா பைரட்ஸ் குபல பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் இவனுங்க எங்க போனாலும் அங்க ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ் போய் இவனுங்களை அடிச்சு நொறுக்கறதா வேலையே இங்கேயும் அதே சீன் தான் அதே கடல்ல அதே வழியில வந்துகிட்டு இருக்க ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ் கப்பலை பார்த்துட்டு ஏதோ ஒரு கப்பல் வருது நமக்கு வேட்டதான்னு தயாராகிறாங்க அந்த கப்பல்ல வர்றது வேற யாரும் இல்ல ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ்னு பார்த்துட்டு ஐயோ இவனு எங்கடா இங்க வந்தாங்கன்னு ஷாக் ஆகுறாங்க சரி இனிமே படக பாதுகாக்கலாம்னு ரெடி ஆகும் போது இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நீங்க என்ன பாக்கல நான் உங்களை பாக்கல நான் வாட்டுக்கு போயிடறேன்னு சொல்றான் அந்த கடற்கொலையன் இல்ல இல்ல நீ தான் எங்களுக்கு பாய் சொல்லி வரவேற்றில்ல நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றான் ஓப்ளிக்ஸ் சரின்னு மந்திர பானத்தை குடிக்க போறான் ஆஸ்ட்ரிக்ஸ் இருங்க நீங்க எதுக்கு மந்திர பானத்தை குடிக்கிறீங்க எங்களோட சைனாவோட ஃபைட் என்னங்கிறத நான் காட்டுறேன்னு வித்தக்காரி களத்துல இறங்குறா சும்மா ஜம்ப் பண்ணி இந்த கப்பலுக்கும் அந்த கப்பலுக்கும் பறந்து பறந்து குரங்காட்ட போறான் ஒரு வழியா தாவி தாவி கப்பல் கொள்ளையனோட கப்பலுக்கும் போய் லேண்ட் ஆகிறான் ஒவ்வொருத்தனையும் விட்டு புரட்டி எடுக்கிறா அந்த வித்தக்காரி இந்த அடியில நம்மளால வாங்க முடியாதுன்னு அந்த கடற்கொள்ளையன் கேப்டன் மூணுல போய் நின்னுகிட்டு அக்கா அப்படிதான் அக்கா அடிக்கான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தனை அடிச்ச அடியில கப்பலோட பாட்டமுக்கு பொத்துக்கிட்டு போயிடுறான் ஒத்துக்கிட்டு போனவனையும் பாவம் பார்க்காம பறந்து சுரலாட்ட மறுபடியும் உள்ள போய் மிதி மிதி மிதிக்கிறா கப்பலுக்குள்ள அடிச்ச அடியில கப்பலே ஓட்டையாகி தண்ணி பீச்சுக்கிட்டு வெளியில வருது அந்த தண்ணியிலேயே ராக்கெட் மாதிரி பறந்துட்டு வந்து சமையா ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு இருக்கா வித்தக்காரி இதையெல்லாம் பார்த்தா நம்ம ஓப்ளிக்ஸுக்கு அவன் மேல ஒரு கண்ணு அவனுக்கு இப்போ லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு அவன் மேல ஒரு வழியா எப்பயும் போல அந்த கடற்கரையோட கப்பலை தம்சம் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு ஜாலியா கப்பல்ல இவங்க போறாங்க வித்தக்காரி கிட்ட ஓப்ளிக்ஸ் போய் பேச ஆரம்பிக்கிறான் அப்பதான் நீங்க மட்டும் ஏன் அந்த பானத்தை குடிக்கிறது இல்லைன்னு கேக்குறா வித்தக்காரி அப்பதான் நம்ம ஓப்ளிக்ஸும் அவனோட பிளாஷ் பேக் எடுத்து விடுறான் நாங்க ரெண்டு பேரும் சின்ன பையனா இருக்கும் போது நம்ம ஜெட்டாபிக்ஸ் கிழவன் அவங்க வீட்டுல தயாரிக்கிட்டு இருந்த அந்த மந்திர பானத்தை ஆஸ்ட்ரிக்ஸ் ஒரு கரண்டி எடுத்து குடிச்சதும் அவனுக்கு மிகப்பெரிய பவர் கிடைச்சது சரி இப்ப நான் குடிக்கலன்னு பார்த்தா அந்த ஸ்பூன்லாம் நமக்கு பத்தாதுன்னு தூக்கி போட்டுட்டு நான் பானைக்குள்ளேயே போய் விழுந்துட்டேன் அதுல கிடைச்ச பவர் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு அதனால என்னை விட்டு இந்த பவர் போகவே போகாது எனக்கு அந்த மந்திர பானம் தேவையே கிடையாதுன்னு சொல்றான் அப்ப ஏற்பட்ட உணர்வு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு எரிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஷிப்போட கேப்டன் டைட்டானிக்ஸ் அவர் கையில தானே ஸ்டேரிங் இருக்கும் ஒரு திருப்பி திருப்பி ரெண்டு பேத்தையும் நெருங்கி வச்சிடறாரு இப்ப ஓப்ளிக்ஸோட லவ் செட் ஆயிருச்சு வித்தக்காரியை நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரைடு பண்றாங்க அப்படியே இந்த பக்கம் ஜூலியஸ் சீசர் கடைசியில ஒரு வழியா வழியை கண்டுபிடிச்சு நேரா சைனாக்கு போறாரு நிறைய சூழ்நிலைகளை தாண்டி அவரும் கஷ்டப்பட்டு சைனாவோட பார்டர்ல இருக்க நம்ம குட்டப்பா ராஜானோட டென்ட்டுக்கு போய் சேர்றாரு அங்க போய் ஜூலியஸ் சீசர் இனி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் கண்ணுமிக்கிற நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சு காட்டிடுறேன் இந்த பிளான் இந்த ரூட் எல்லாம் நீ போட்டுக்கிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறாரு குட்டப்பா அரசனுக்கு ஒண்ணுமே புரியல அடுத்த நாள் காலையில மிகப்பெரிய படையோட ஜூலியஸ் சீசர் ரெடி ஆயிட்டான் போருக்கு முதல் ராஜ்யத்தோட கோட்டையை தகர்க்கிறதுக்காக ஆன்டி வைரஸ் எங்கடான்னு கேக்குறான் ஆன்டி வைரஸ் ரெடியா இருக்கான்னு சொல்றான் அந்த
படை தளபதி எல்லாரும் இப்ப கோரஸா ஆன்டிவைரஸ் ஆன்டிவைரஸ்னு பாடிக்கிட்டு போருக்கு தயாராகி மிகப்பெரிய கதவுகளை உடைச்சிட்டு உள்ள போய் போருக்கு போறாங்க. அப்பதான் காட்டுறாங்க ஆன்டிவைரஸ் தான் வேற ஒருத்தனும் இல்ல, ஒரே ஒரு மிகப்பெரிய பலசாலி, அவனை தான் இவங்க ஆன்டிவைரஸ் கூப்பிட்டுருப்பாங்க. முன்னாடி படங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இப்படியே ஒவ்வொரு கோட்டையா தகர்த்து ஒவ்வொரு ராஜ்யத்தையா கைப்பற்றி இப்ப நாலு ராஜ்யத்தை முழுசா கைப்பற்றிட்டான் நம்ம ஜூலி சீசர். அன்னைக்கு நைட்டு கேம்ப்ல எங்கேயோ நான் பார்க்குக்கு வந்த மாதிரி இருக்கு, வந்தேன் அடிச்சேன் ஜெயிச்சேன்னு இருக்கேன்னு ரொம்ப ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜூலியஸ் சீசர். அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு ராஜ்யம் தான், அதுக்கு பேர் தான் குக்கு. ஆனா அவங்க சும்மா சாதாரணமா விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு குட்டப்பாரசன் எச்சரிக்கிறான். அப்ப நீயும் குக்கு வாடான்னு நக்கலா கேக்குறான் நம்ம ஜூலி சீசர். நீ எதுக்கு எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு தெரியாதா, உனக்கு நாங்க ஹெல்ப்புக்கு வந்திருக்கோம், ஹெல்ப் முடிஞ்சோன்னு எங்களை கழட்டி விட்டலாம் நினைக்கிறியான்னு ஜூலி சீசர் கேட்க, இல்லையரசே இல்லையரசே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு பம்பாரான் அந்த குட்டாரசன். ஆனா நான் அப்படி பண்ணுவேன்னு உன்னை நான் கழட்டி விட்டுருவேன், இந்த சீனாக்கே மிகப்பெரிய பேரரசா நான் மாறிடுவேன்னு தென்னாவட்டா பேசுறான் ஜூலி சீசர். அந்த சமயத்துல ஜூலி சீசரை எதை சொன்னா காண்டாவான்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த குட்டப்பாரசன், அரசே கிளியப்பாட்டராக்கு இந்த சைனால மிகப்பெரிய பேர் இருக்கு, அவங்கள எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். அவங்க ரொம்ப அன்பானவங்களாமா, உங்களை ரொம்ப அன்பா பாத்துக்குவாங்களான்னு கேக்குறான். வந்தது பாருங்க கோவம் ஜூலி சீசருக்கு, உடனே அங்கிருந்து தலைவர் எஸ்கேப். ஒரு வழியா மிகப்பெரிய கடற்ப பயணத்தெல்லாம் முடிச்சு சைனாக்கு வந்து சேர்ந்துறாங்க நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிஸ் கேங்கு இளவரசியோட. அப்படியே அந்த நாட்டோட மார்க்கெட்டுகள்ல போய்கிட்டு இருக்கும் போது இளவரசியோட போட்டோ ஓட்டி இவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போஸ்ட் ஓட்டிருக்காங்க. இதை பார்த்த வித்தக்காரி பெரிய கேப்ப வாங்கி இளவரசி மண்டையில மாட்டி விட்டுறா. சரி உங்களோட குருநாதரை எப்படிதான் நம்ம சந்திக்கிறதுன்னு இளவரசி கேட்க, அதுக்கு வித்தக்காரி நம்ம சந்திக்க போறதில்ல, அவரோட ஆளுங்க தான் நம்மளை சந்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ள நடக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்களை கிராஸ் பண்ண ஒருத்தன் வித்தக்காரி கையில மட்டும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே போயிடுறான். நீங்க நைட்டு தங்க போற இடத்துக்கு நான் வரேன்னு குருநாதர் ஒரு லெட்டர் போட்டிருக்காரு, அதைத்தான் படிச்சு சொல்றான். அதே சமயத்துல கட்டப்பா ஒரு ஐடியா கொடுக்கறான் நம்ம ஆஸ்ட்ரிக்ஸுக்கு, ஓப்ளிக்ஸுக்கும் உனக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன், அதை நீங்க அனுபவிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அக்குப்பஞ்சர் வைத்தியத்துல கொண்டு போய் படுக்க வச்சிடறான். இவங்க உடம்பு ஃபுல்லா மூஞ்சி ஃபுல்லா குச்சியை கூத்த விட்டு நிம்மதியா படுக்க வச்சிடறாங்க. ஆஸ்ட்ரிக்ஸ் இப்ப சொல்றான், நான் இளவரசியை லவ் பண்றேன், அது உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு என்னடா இப்பன்னு ஓப்ளிக்ஸ் கேக்குறான். நம்ம கிராமத்துக்கு திரும்பி போனதும் இளவரசியும் கையோட கூட்டிட்டு வந்துருவேன், அதனால அந்த வீடு என்னோடது தானே அப்படின்னு சொல்றான் ஆஸ்ட்ரிக்ஸ். சரி அந்த வீடு உன்னோடது, அந்த வீட்டை விட்டு இப்ப நான் வெளியில போகணும், அதை தானே சொல்ல வரேன்னு கேக்குறான் ஓப்ளிக்ஸ். கொஞ்சம் கூட கூசாம ஆமான்னு சொல்லிடுறான் ஆஸ்ட்ரிக்ஸ். ரொம்ப சந்தோஷம்டா, நானே அதை உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன்னு ஓப்ளிக்ஸ் சொல்றான். நானும் வித்தக்காரியை லவ் பண்றேன், அதனால எனக்கும் தனியா வீடு வேணும், நானும் அவ கூட போயிருவேன்னு சொல்றான். என்ன நீ லவ் பண்றியா, உனக்கெல்லாம் எங்கெல்லாம் மச்சான் லவ்னு சொல்லி நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஆஸ்ட்ரிக்ஸ். நிறுத்துடா, எனக்கெல்லாம் லவ் வரக்கூடாதா, நான்லாம் காதலிக்க கூடாதா, கல்யாணம் பண்ணக்கூடாதான்னு ஓப்ளிக்ஸ் கோவப்படுறான். அப்படி இல்லடா, நீ இருக்கிற சைஸுக்கு உனக்கெல்லாம் எப்படா லவ்னு சொல்லி கிண்டல் பண்றான். அதை கேட்ட ஓப்ளிக்ஸ், நிறுத்துடா போதும், இதுக்கு மேல நீ என்கிட்ட பேச வேண்டான்னு டென்ஷன் ஆயிடுறான். இப்பதான் அந்த அக்குப்பஞ்சர் வாத்தியர் வந்து, இந்த மாதிரி அக்குப்பஞ்சர் பண்ணும்போது உங்க மனசுல இருக்க எல்லா கவலையும் ஓப்பனா சொல்லிடுவீங்கன்னு சொல்றாரு. இப்பதான் தெரியுது நம்ம கட்டப்பன் என்ன பிளான் பண்ணி எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான்னு. இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இப்ப வெளியில போறாங்க. வெளியில போனா குட்டப்பாரசனோட ஆளுங்களும் ரோமானியர்களோட படை வீரர்களும் சேர்ந்து இன்னில இருந்து ஏழாவது நாள் சாயந்தரம் பேரரசியோட தலை துண்டிக்கப்படும் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இதை கேட்ட இளவரசி, யார யாரடா விட்டுறது, அவங்களெல்லாம் யாராலையும் விட்ட முடியாது, அவங்க தான் நிரந்தர பேரரசின்னு வாய விட்டுறாங்க. அப்புறம் என்ன, இளவரசி தானே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, புடிங்கடா அவங்களன்னு எல்லா வீரர்களும் பிடிக்க வராங்க. அதே சமயத்துல வீரவசனம் பேசுற கட்டப்ப, என் மனைவி மேல எவனாவது கை வச்சிங்கன்னா அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டான்னு கருத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பாடா நான் எப்படியும் என்னோட லவ் சொல்லிட்டேன்டான்னு சந்தோஷப்படுறான் கட்டப்பா. இதை பார்த்த ஆஸ்ட்ரிக்ஸுக்கு சரியான கோவம். ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸும் களத்துல இறங்குறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டு புரட்டி எடுக்கிறாங்க அந்த வீரர்களை. ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ் மட்டும்தான் போட்டு புரட்டி எடுப்பாங்கன்னு பார்த்தா அங்க இளவரசியும் நம்ம வித்தக்காரியும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தாறு மாறா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓப்ளிக்ஸ் அந்த சண்டைக்கு நடுவாண்ட கூட அந்த வித்தக்காரிய சைட் அடிக்கிறத விடல. ஆஸ்ட்ரிக்ஸ் சொல்ல வேணாம், இளவரசியோட ஃபைட்டை பார்த்துட்டு தாறு மாறா சைட் அடிச்சு கைத்தட்டி
விசில் அடிச்சதுன்னு ஜூலி சீசரும் திரும்பி கேட்கிறாரு. கேம்புக்குள்ள போய் கிளியோ பெட்ரா மட்டும் ஏன்டா என்ன கண்டுக்க மாட்டேங்கிறா, நான் பெரிய மாவீரன் இல்லையா, நான் எவ்வளவு போருக்கு போயிருக்கேன், ஆனா அவன் மட்டும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான் நம்ம ஜூலி சீசர். ஒரு புறாத்தூது கூட அவன் அனுப்பலையே அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க ஒருத்தன், நீங்க முதல்ல புறாத்தூது அனுப்பிச்சீங்களான்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஜூலி சீசரோட எடுபடி உடனே, மன்னரே அரசரே நீங்க எல்லாம் போய் தூது அனுப்பலாமா, அவ தான் அனுப்பணும், அவ பண்ண தப்புக்கு அவ அப்படியே அங்கே கடந்து சாகட்டும், உங்களை விட்டுட்டு போனால அவ போய் கஷ்டப்படட்டும், இப்படியே வெளியில சுத்திக்கிட்டே தெரியிட்டுன்னு சொல்லி ரொம்ப கேவலமா கிழிச்சு தொங்க விடுறான் கிளியோ பெட்ரா. பேரரசே நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நம்ம ரோமுக்கு போறதுக்குள்ள அவளை அங்கிருந்து கிளம்பி பொட்டி பொடிக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு ஓடிட சொல்லி புறால தூது அனுப்பிடலான்னு ஊசி பேத்தி விடுறான். உடனே ஜூலி சீசரோ அப்படியே ஆகட்டும் எழுதிக்கடா லெட்டர்னு சொல்லி கிளியோ பெட்ராக்கு ஒரு லெட்டரை எழுதி, நாங்க வரதுக்குள்ள நீ ரோம விட்டு ஓடிடணும்னு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டு அந்த புறாவை வெளியில அனுப்பிடுறாங்க. அந்த புறா வெளியில போக இன்னொரு புறா அந்த கேம்புக்குள்ள வருது. அந்த கேம்புக்குள்ள வரப்புறம் வேற யாருது இல்ல, கிளியோ பெட்ராவோட தூது புறா தான். அதை பிரிச்சு படிக்க சொல்றான் ஜூலி சீசர். படிச்சா, அரசே நான் பண்ணினதெல்லாம் தப்புதா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க மேல நான் ரொம்ப லவ்வா இருக்கேன், நீங்க திரும்பி வாங்க, உங்களுக்காக ரோம்ல அரண்மனையில வெயிட் பண்றேன்னு வந்திருக்கு. இதை பார்த்த ஜூலி சீசர், அட பாவீங்களா, உடனே நான் மன்னிச்ச புறாவை பிடிங்கடா, அதை போக விடாம தடுங்கடான்னு ஜூலி சீசர் கதறாரு. அப்படிலாம் தடுக்க முடியாது அரசே, அது போயிருச்சுன்னா அவ்வளவுதான், அது அங்க போய் சேர்றப்பதான் நிக்கும் அப்படின்னு அங்க இருக்க வீரன் ஒருத்தன் சொல்றான். யாரு என் முன்னாடி நிக்காதீங்கடா, எல்லாம் தொலைஞ்சு போங்கடான்னு ஜூலி சீசர் கத்தி வெளியில போக சொல்றான். நான் உன்னையும் தான் சொல்றேன், நீயும் வெளியில போடான்னு சொல்லி எடுபடிட்டு சொல்ல எடுபடி உடனே ஃபீல் பண்றான். இப்பதான் தெரியுது இவன் ஏன் கிளியோ பெட்ரா பிரிச்சோட ட்ரை பண்றான்னு. இவன் அவன் இல்ல, ஜூலி சீசரும் அவனோட லவ் போக வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தேன்னு கிளியோ பெட்ராவை யோசிச்சு ஃபீல் பண்றான். இதுக்கடையில வித்தக்காரியோட குருநாதர் வருவாருன்னு நம்ம இளவரசி கேங்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த கதவை யாரா தட்டுறாங்க, யாருன்னு நான் பாக்குறேன்னு கட்டப்பம் போய் பார்த்துட்டு அது வேற யாரும் இல்ல பிச்சைக்காரன்னு சொல்லி காயினை கொடுத்துட்டு கதவை சாத்தனான். உடனே வித்தக்காரி கதவை நீக்கி பார்த்தா குருநாதரே அவரு தான். சரி குருநாதா, நீங்க தான் பிச்சைக்காரன் இல்ல, உங்களோட காயினை எடுத்துக்கலாமான்னு கேக்குறான் கட்டப்பன். முடிஞ்ச எடுத்து போடுறான்னு அந்த கிழட்டு பயிலும் சவால் விட கட்டப்பன் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம குருநாதன் கூட நினைக்காம ஓங்கி பொக்குன்னு வாயில ஒரு குத்து குத்தி படுக்க வைக்கிறான். சரின்னு இதெல்லாம் போகட்டுன்னு குருநாதர் அவரோட ஞான திருஷ்டியால அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப இவங்க முன்னாடி ஒரு டிவி மாதிரி மந்திரம் போட்டு காட்டுறாரு. ஆனா நம்ம கட்டப்பனும் அதை நோண்டி பார்க்கலாம்னு ஆசைப்படுறான். தொடாதன்னு சொல்லி குருநாதர் சொல்லிடுறாரு. அதுல நம்ம குட்டப்ப அரசனும் ஜூலி சீசரும் சேர்ந்து போட்டிருக்க பிளானையும் சொல்றாரு குருநாதர். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பாலடைஞ்ச அந்த ஜெயிலுக்குள்ள உங்க அம்மாவை கைதியை வச்சிருக்காங்கன்னு காட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்க உடனே அவங்களை காப்பாத்திட்டு குக்குவோட அரண்மனைக்கு போங்க, அந்த அரசவையில இருந்து மட்டும்தான் உங்களால இவங்களை ஜெயிக்க முடியும், ஏன்னா உங்களுக்கு இருக்க கடைசி ஆயுதமும் அவங்க மட்டும்தான், அந்த ராஜ்யத்தையும் கைப்பற்றிட்டாங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம குருநாதர் அவர் ஞான திருஷ்டியால சொல்றாரு. குருநாதா உங்க ஞான திருஷ்டி முடிஞ்சிருச்சான்னு கேக்குறான் நம்ம கட்டப்பன். எதுக்கடா கேக்குறேன்னு பார்த்தா அந்த மந்திர வளையத்துக்குள்ள கையை விட்டு ஒரு குழப்பு குழப்பி சின்ன பையனாட்ட விளாடுறான். அந்த நேரத்துல குருநாதர் காணா போயிடுறாரு. இப்போ வாசக்கதவு வழியே உள்ள வர்றாரு, எல்லாத்துக்கும் ஆச்சரியம். உடனே இங்கிருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி ஒரு புகைய போட்டுட்டு அவன் சிசிய புள்ளிய கூட்டிட்டு குருநாதர் எஸ்கேப். இவங்க தங்கியிருக்க அந்த விடுதிக்கு அந்த நாட்டோட வீரர்கள் எல்லாம் வந்துடுறாங்க இவங்களை பிடிக்கிறதுக்காக. இதை பார்த்து இவங்க எல்லாரும் தலை தெரிச்சு ஓடி போய் வெளியில இருக்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு மின்னல் ஆட்ட ஓபிளிக்ஸ் கூட்டிட்டு போயிடுறான். ஓபிளிக்ஸோட வாயெல்லாம் காத்துலக்கிலேயே அந்த நேரத்திலையும் வித்தக்காரிய சைட் அடிச்சுக்கிட்டு ஒரு வழியா பேரரசி அடைச்சு வச்சிருக்க அந்த சிறைச்சாலைக்கே வந்துடுறாங்க. அந்த மிகப்பெரிய மலையில இருக்க சிறைச்சாலைக்கு போனதும் வித்தக்காரி அவளோட வித்தையை காட்டுறா. உம்பு டெக்னிக் யூஸ் பண்ணி காலாலேயே பறந்து பறந்து அந்த மலையோட உச்சிக்கே போய் அந்த சிறைச்சாலைக்கு போய் சேர்ந்துறா. இதை எல்லாத்தையும் கீழே இருந்து வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ இப்படி கூட போவாளான்னு மேல சிறைச்சாலைக்குள்ள நம்ம கட்டப்பனோட மாம அவளைதான் முடிஞ்சது. இன்னும் ஒரு குண்டுதான் இருக்கு, இதுதான் நமக்கு லாஸ்ட் நைட். அதனால இந்த லாஸ்ட் நைட்டை நம்ம மெமரபிள் நைட்டா மாத்தலாமான்னு பேரரசி கிட்ட ஜொல்லு விடுறான். அந்த நேரத்துல அங்க வர வித்தக்காரி, பேரரசி உங்களை காப்பாத்த நாங்க வந்துட்டேன்னு சொல்றா. ஒரு கம்பிய ஜன்னல்ல மாட்டி கைத்த கீழே போட்டா ஓபிளிக்ஸ் ஒரே சுண்டுல இழுத்து அந்த மொத்த ஜன்னல் செவத்தையும் உடச்சிருஞ்சிடறான். உடனே வித்தக்காரி உள்ள போய் பேரரசி நீங்க இப்ப கீழே குதிங்க உங்களை பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. பேரரசியும் குதிக்க தயாராகிறா, என்னது இங்க கீழே குதிக்கிறதா அப்படின்னு பயப்படுறா மாமா பையன். நான் இப்படி எல்லாம் குதிச்செல்லாம் வரமாட்டேன், நான் நேர் வழியிலே வந்துடுறேன், இங்க பேரம் பேசி எப்படியாவது நான் இந்த வழியில வந்துறேன்னு சொல்லி நான் வரலைன்றான். அப்ப உண்மையால நீங்க வரலையான்னு பேரரசி கேட்க ஆமான்னு சொல்றான். அப்ப உங்க தலை பத்திரம் பத்திரமா வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்றா பேரரசி. அப்ப உங்களுக்கு என் மேல உண்மையான அக்கறையும் பாசமும் இருக்கு அப்படித்தானே பேரரசி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த சாகர நேரத்துல கூட
ஆனால் அந்த மாமா பையன் நீங்கள் வெக்கப்பட்டால் கூட அழகாக இருக்கீங்க, கோபப்பட்டாலும் அழகாக இருக்கீங்கன்னு அந்த நேரத்துலையும் ஜொல்லு விட்டு பேசுகிறான். சரி நான் போகிறேன்னு பேரரசி ஒரே ஜம்பில் அந்த மலையிலிருந்து கீழே குதிக்கிறா. ஓப்ளிக்ஸும் கேட்ச் பண்ணிடுறான். வித்தக்காரையும் குதிப்பா, அவளையும் கேட்ச் பண்ணலாம்னு ஆசைப்பட்ட ஓப்ளிக்ஸுக்கு ஏமாற்றம் தான். அவள் தனியாகவே ஒரே ஜம்பில் சேஃபாக லேண்ட் ஆகிடுறான். எல்லாரும் தப்பிச்சு போகிறாங்கன்னு அம்பு மலை அந்த இடத்துல இப்போ பொழியுது. அங்கிருந்து காட்டுக்குள்ளே ஓடி எஸ்கேப் ஆகிறாங்க. ரொம்ப நன்றி ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு நன்றியை சொல்கிறா பேரரசி. அந்த நேரத்தில் இளவரசியை பார்த்து, நீ நல்லா இருக்கியா, எப்படி நீ திரும்பி வருவேன் எனக்கு தெரியும்னு சொல்லி, நீ உடனே இப்ப குக்குவோட அரசவைக்கு போ, அந்த ராஜ்யத்தோட உதவி கேளு, கண்டிப்பா வருவாங்க. நானும் வித்தக்காரியும் போய் மக்களையும் நமக்கான ஆதரவு படையும் கூட்டிக்கிட்டு நான் எப்படியாவது அங்க வந்துருவேன், நீ பயப்படாம இவங்களை கூட்டிட்டு அங்க போன்னு சொல்றா பேரரசி. அதே சமயத்துல வித்தக்காரிக்கு ஓப்ளிக்ஸ் விட்டு இப்ப நம்ம போக போறமேனு ஒரே காதல் பொங்கல். ரெண்டு பேரும் போயிட்டு வரேன்னு காதல் சடுகுடு விளாடுறாங்க. இதை பார்த்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்தில் இளவரசி சொல்ற ஆஸ்ட்ரிக்ஸ் கிட்ட, மிஸ்டிக் உங்களோட ஓப்ளிக்ஸ் லவ் பண்றான்னு சொல்றான். அதே மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸும் ஓப்ளிக்ஸும் தான் லவ் பண்றான்னு இவனோட லவ் சொல்ற மாதிரியே ஒரு மூடா சொல்றான். இதை பார்த்த கட்டப்பா குறுக்கால பூந்து, இப்படி மக்கள் சாகிற நேரத்திலையும் நம்மளும் சாக கிடக்கிற நேரத்துல உங்களுக்கு லவ் கேக்குதாடான்னு ஆட்டத்தை கலைச்சு விட்டுறான். இந்த பக்கம் கேம்ப்ல எப்பயும் போல ஜூலி சீசர் கிளியோபாட்ராவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு ஜாலியா படுத்திருக்கான். அடுத்த நாள் காலையில ஓப்ளிக்ஸோட மிகப்பெரிய ரன்னிங் பவரை யூஸ் பண்ணி ஜூலி சீசருக்கு முன்னாடியே அந்த குக்கோட அரண்மனையை போய் அடைஞ்சாங்க நம்ம கேங்கு. அரண்மனைக்குள்ள போய் நான் தாண்டா உங்க நாட்டோட இளவரசின்னு சொன்னா யாருமே நம்பல. உடனே அவகிட்ட இருக்க அந்த தங்க நாணயத்தை காட்டா. அவளோட முகமும் அதுல பதிச்சிருக்கு. அதை பார்த்தோன்னு எல்லாரும் மண்டி போட்டு வணக்கம் இளவரசி மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட குக்கு நாட்டோட இளவரசன் இப்பதான் வெளியில வரான். அவன் மூஞ்சியில மூங்கிலாலான ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் எப்பயுமே இருப்பான். அதை பார்த்த ஓப்ளிக்ஸுக்கு கூட பயம். மண்டி போட்டு இளவரசிக்கு வணக்கம் சொல்லிட்டு மாஸ்க் கழட்டினா சரியான ரொமான்டிக் பாய் போல. அவனோட ஹேரை பார்த்த இளவரசி அப்படியே வாய பொளந்து மயங்கறா. ஹேர்ல விழுந்த இளவரசியோட காதல் இதுதான் கண்டதும் காதலான ஓப்ளிக்ஸ் கேட்க, இது கண்டதும் காதலடா, இது கன்றாவதியான காதல்டான்னு சொல்றான் கட்டப்பா. இதெல்லாம் பார்த்த ஆஸ்ட்ரிக்ஸுக்கு அப்படியே மின்னல் வெட்டுது இதயத்துல. இந்த கருமத்தெல்லாம் பார்க்கத்தான் இவ்வளவு நாளா ஓம் பின்னாடி சுத்தணும் நானு. நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் ஒரே மனப்பொங்கல்ல அங்கிருந்து இந்த நாட்டை காப்பாத்து இளவரசி, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ மிகப்பெரிய படையோட ஜூலி சீசர் அந்த குக்கு கோட்டைக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்கான். அந்த குக்கு கோட்டையை நீக்கிக்கிட்டு வரா நம்ம இளவரசி. ஒழுங்கா பேரரசி முன்னாடி எல்லாரும் மண்டிட்டு சரணடைஞ்சிருங்கன்னு சொல்றா. அட செல்லக்குட்டி, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஏன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம குட்ட அரசன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சரி, உன்னோட படையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஜூலி சீசர் கேட்க, என்னோட படையில 10,000 பேர் இருக்காங்கன்னு பிரம்மாண்டமா சொல்றா இளவரசி. அட போமா, என்னோட படையில 80,000 பேர் இருக்காங்க, நான் பார்க்காத போறா, நான் போடாத கணக்கான்னு சிரிச்சுக்கிட்டு ஜூலி சீசர். அந்த நேரத்துல இளவரசி, நீங்க தப்பா சொல்றீங்க, 10,002 சொல்லி நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் என்ட்ரி ஆகறான். ஓப்ளிக்ஸும் உடனே ஜூலி சீசரை பார்த்து, தலைவா நான் தான் கை கட்டறான். ஜூலி சீசருக்கு இவங்களை பத்தி நல்லாவே தெரியும், இந்த பைத்தியக்காரன் எங்கடா இங்க வந்தாங்கன்னு ஷாக் ஆகறான். 10,003 நானும் இருக்கேன்னு குக்கோட இளவரசனும் வந்து சேர்ந்துக்கிறான். அவன் முகமூடி கழட்டினா இவன் ஒரு ரொமான்டிக் பாய்னு இப்பதான் தெரிய வருது நம்ம குட்ட அரசனுக்கும் அவனோட எடுபிடிக்கும். இவனோட இந்த மூங்கில் முகமூடிக்கு தான் நம்ம இத்தனை நாளா பயந்துகிட்டு இருந்தமானு வெக்கப்படுறாங்க. அதே சமயத்துல நானும் இருக்கண்டா 10,004 தலைவனோட என்ட்ரி. சும்மா வீர வசனம் போட்டுக்கிட்டு வீர நட போறாரு. இந்த பிசி என்னடான்னு ஜூலி சீசர் பாக்குறாரு. அங்க வந்து நிக்கிறான் நம்ம கட்டப்பா, சும்மா கெத்தான கெட்டப்பா. சரி சும்மா பேசிட்டு இருக்க கூடாதுன்னு அந்த ஆன்டி வைரஸ்ங்கிறவன் பெரிய வீராப்பா இறங்கி ஓடி போய் தாக்க போறான். ஆனா கால் சுளுக்கி திரும்பி வரான். அவன் சுளுக்கனதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ் கிட்ட வாங்கின அடினாலதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி எஸ்கேப் ஆயிடறான். இப்ப ஃபுட்பாலுக்கு ஆளை சேஞ்ச் பண்ற மாதிரி போர்டெல்லாம் காட்டி இன்னொருத்தனை ஆன்டி வைரஸ் சொல்லி முன்னாடி தாட்டி விடுறாங்க. அவன் தாக்க போகும்போது ஆஸ்ட்ரிக்ஸ் அங்க இருக்க எல்லாருக்கும் தன்னோட மந்திர பானத்தை கொடுக்கறான். இளவரசி குடிக்கிறா, மூங்கில் இளவரசனும் குடிக்கிறான். இதை பார்த்து கட்டப்பனும் எனக்கு கொஞ்சம் குடுறான்னு கேட்க, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுடான்னு சொல்லிடுறான் ஆஸ்ட்ரிக்ஸ். எல்லாரும் குடிச்சு பவர் எத்தனை பார்த்த ஜூலி சீசர் இவங்க பூங்காட்டாட பாக்குறாங்க. இது நடக்காதுடா, அப்படின்னு தாக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடுற மாதிரி
மாதிரி செய்ய காட்டி ஒரே இடத்துல நின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அட பார்த்து அங்க இருக்க படை வீரர் டேய் போடா அப்படிங்கிறான். இந்தா போறன்னு ஓடுறான். இப்படி ரெண்டு படையும் ஒன்னா சேர்ற இடத்துல நிக்கிற ஆன்டி வைரஸ்ங்கிற அந்த வீரன் மட்டும் தனியா நடுவாண்ட நிக்கிறான். அவனை பறந்து போய் இளவரசி அங்க இருக்கிறவங்களை போட்டு பொழக்க ஆஸ்ட்ரிக்ஸ் ஒரே அடியில மண்ணு கடியில புதைச்சிடறான் அந்த ஆன்டி வைரஸ். அவன் மேல ஏறிதான் இந்த படையே போய்கிட்டு இருக்கு. உள்ள புகுந்து எல்லாத்தையும் போட்டு பந்த ஆடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஓப்ளிக்ஸ். சும்மா சுத்தி சுத்தி சுழலாட்ட போட்டு புரட்டுறான். இளவரசியும் சும்மா இல்ல, வெளுத்து வாங்குறா. அந்த குக்கு இளவரசனும் சும்மா அடிச்சு நொறுக்கறான். இப்படியே மிகப்பெரிய போரே போய்கிட்டு இருக்க ஜூலியஸ் கிட்ட குட்டப்ப அரசே நான் இப்ப உள்ள போலாமான்னு கேக்குறான். ஏதாவது பண்ணி தொலை அப்படிங்கிறான் ஜூலியஸ்.
அவெஞ்சர். உடனே இவனோட வில் அம்பு படைய அம்ப ஏவ சொல்றான். எவன் ஜத்தா நமக்கு என்னன்னு உடனே ஆஸ்டிக்ஸும் சீல்ட வச்சு அவனை காப்பாத்திக்கிட்டாலும் அவனோட மந்திரபான பதம் பார்த்துட்டு அந்த அம்பு அதையும் விடாம அந்த அம்பு வழியா ஒழுகிற அந்த தண்ணிய குடிச்சாவது நான் பவரை ஏத்திக்க வேண்டானு நம்ம கட்டப்பா அவன் காலை புடிச்சுக்கிட்டு அந்த தண்ணிய நக்கி நக்கி குடிக்கிறான். டேய் என்னடா பண்ற என்ன காலை விட்டுட்டானு ஆஸ்டிக் சொல்றான். அந்த பானத்தை குடிச்சு இவனுக்கு மந்திர சக்தி கிடைச்சாலும் உடனே புஷ்ன்னு போயிருது. என்னடா இது எனக்கு மட்டும் நிக்கலன்னு நம்ம கட்டப்பனுக்கு ஒரே வேதனை. ஆஸ்டிக்ஸ் அந்த பாட்டில கவுத்தி பார்த்தா அதுல ஒரு சுட்டு கூட வரல. அந்த சமயத்துல ஆஸ்டிக்ஸ் அடிக்க தடிமாடு மாதிரி ஒருத்த வரான். அவன் ஆஸ்டிக்ஸ்னால சமாளிக்க முடியல. ஆஸ்டிக்ஸ ஒரே போடு போடலான்னு வரும்போது ஓப்ளிக்ஸ் அவனை பறக்க விடுறான். உங்கூட நான் பேசலனா உனக்கு நான் நண்பன் இல்லைன்னு அர்த்தமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம யாருடா பண்ணுவான்? நீ தாண்டா எனக்கு இருக்க ஒரே நண்பன் சொல்லி ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு ஓப்ளிக்ஸ்னு ஆஸ்டிக்ஸ் சொல்றான். அந்த சமயத்துல இளவரசி ஆஸ்டிக்ஸ்னு கத்துறான். என்னன்னு போய் பார்த்தா எல்லாரும் இவங்களை சுத்தி வளைச்சு புடிச்சிடறாங்க. இப்ப ஒரு பெரும் படையே இவங்களை சுத்தி வளைச்சு புடிச்சு கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அதே சமயம் மிக பெரிய பிரம்மாண்டமான எறும்பு புத்துக்குள்ள இருந்து எறும்பு எப்படி வரிசையா வருமோ அதே மாதிரி மிக பெரிய படை ஒன்னு இப்ப அங்க வந்துகிட்டு இருக்கு. அது வேற யாரு இல்ல, பேரரசியோட மத்திய படையும் சைனாவோட மொத்த மக்கள் படையும். இப்படி மிக பெரிய படை வீரர்களோட பேரரசி அங்க வந்து நிக்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்த இளவரசியை பிடிச்சி வச்சிருக்க அந்த போர் வீரர்கள் அவங்க கையில இருக்க ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு வேடிக்கை பாக்குறானுங்க, வாய பொழந்து. இதை பார்த்த ஜூலியஸ் சீசர் என்னடா இங்க நடக்குது, பேரரசி உங்கள எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேக்குறான். ஜூலியஸ் சீசர் மொத்தம் 10 லட்சம் பேத்துக்கு மேல இருக்குன்னு சொல்ற பேரரசி. அதை கேட்ட ஜூலியஸ் சீசர் கணக்கு இங்கே இடிக்குது அப்படின்னு புலம்புறான். உடனே சரணடைஞ்சிருங்க இல்லைன்னா உங்க படையெல்லாம் தூசி போக மாதிரி ஆயிருன்னு சொல்லி மிரட்டுறா பேரரசி. அதுக்கு அந்த குட்டப்பாரசன் முடியாது அப்படின்னு வேகமா சொல்ல ஜூலியஸ் சீசர் இல்ல இல்ல இந்த சண்டையில நான் இல்லன்னு உடனே பேக் அடிக்கிறான். பேரரசே என்னை மட்டும் கழட்டி விட்டுட்டு எங்க போறீங்கன்னு கேக்குறான் குட்டப்பாரசன். இது உன்னோட சண்டைடா என்னோடது கிடையாதுன்னு ஜூலியஸ் சீசர் பேக் அடிச்சு போக குதிரை போக மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு தூது புறா வருது. அந்த தூது புறால உங்க கிளியோபாட்ரா உங்க லைஃப்ல இருந்து வெளியில போறான்னு அந்த தூதுல வந்திருக்கு. இத பார்த்து எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லடான்னு ஜூலியஸ் சீசர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இத பார்த்த ஜூலியஸ் சீசரோட மொத்த படையும் அந்த போரை விட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம்னு இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆஸ்டிக்ஸுக்கோ என் கையை பிடிச்சு சந்தோஷப்படுறாங்களேன்னு ஒரு சந்தோஷம். அதை பார்த்த கட்டப்பாக்கு இதுல ஒரு சந்தோஷம். இப்படியே அந்த போர் முடிஞ்சு கவுல்ங்கிற அவங்க பழைய கிராமத்துக்கே வந்துடுறாங்க. அந்த பழைய கிராமத்துக்கு அந்த சைனாவோட பேரரசி வந்துடுறா. ஆஸ்டிக்ஸ் ஆசை மனைவி ஆக்கிக்கலாம் நினைச்ச ஆசை காதலிக்கு அந்த குக்கு இளவரசன் கூடயே அங்கேயே திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. நம்ம பேரரசியும் அந்த கவுல் கிராமத்து தலைவனும். இது முடிஞ்சதும் எல்லாத்துக்கும் இசையோட சேர்ந்து செமையான ஒரு விருந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம கட்டப்பனோட மாமன் பேரரசி கிட்ட போய் என்னோட இதயத்தை நீங்க என்ன பண்ணனீங்கன்னு காதல் லீலைகள்லாம் பண்றான். அந்த பேரரசி இவனோட காதல் வலையில சிக்கிட்டா போல வெக்கப்பட்டு சிரிக்கிறான். பாத்தியாடா உன் மாமன ஜெயில இருந்தாலும் குசும்பு விடாம எப்படி கரெக்டான பாத்தியான்னு கட்டப்ப கிட்ட சொல்றான். அதே சமயத்துல ஆஸ்டிக்ஸ் ஓப்ளிக்ஸும் நல்லா விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓப்ளிக்ஸ் சும்மா இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு வித்தக்காரிய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல குறுக்க வர நம்ம பெனாசியா எப்பயுமே அந்த கிராமத்துல நம்ம ஓப்ளிக்ஸ கண்டுக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு வந்து ஓப்ளிக்ஸ் நீ வந்ததுல இருந்து என்ன நீ பார்க்கவே இல்லையே, ஏன் நான் குறுக்க வந்துட்டேனானு கேக்குறான். அப்படிலாம் இல்ல, இந்த கிராமத்துல எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான் சொல்லிட்டு ஓப்ளிக்ஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். இந்த பக்கம் அந்த குக்கு இளவரசன் அழகா பாட்டு பாட ஆரம்பிக்க கூடவே சேர்ந்து நம்ம இளவரசி பாட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஆஸ்டிக்ஸ் இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, நமக்கு என்ன தேவை கறி தானே அப்படின்னு சொல்லி கறி எடுத்து நல்லா விட்டு வெளுத்துறான். இன்னொரு பக்கம் ஓப்ளிக்ஸோ அவனோட ஆசை காதலி வித்தக்காரி கூட செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். நம்மளு அவளை ஆசையா செல்லமா தூக்கி போட்டா நம்மளோட பவர் தான் தெரியுமே. இவ பூமிக்கு மேல போயிட்டு ஸ்பேஸ்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் பறந்து நைட்டு தான் வந்து லேண்ட் ஆகிறா. இவளை கரெக்டா கேட்ச் பண்றான் ஓப்ளிக்ஸும். இப்படியே அந்த பாட்டையும் இசையும் கேட்டுக்கிட்டு அந்த கிராமத்துல எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டும் ஆகிருது. அங்க இருக்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கும் அவங்கவுங்க நாட்டுக்கும் போயிட்டாங்க. இளவரசியும் பேரரசியும் சைனாக்கே திரும்பி போயிட்டாங்க. கூடவே நம்ம ஓப்ளிக்ஸோட வித்தக்காரியும் அவளோட நாட்டுக்கு பேரரசி கூட போயிட்டா. இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஆஸ்டிக்ஸும் ஓப்ளிக்ஸும் சரி நண்பா கடைசியா இந்த கறி தொண்டை மட்டும் நம்ம சாப்பிடலாமான்னு கேக்குறான் ஆஸ்டிக்ஸ். அதுக்கு ஓப்ளிக்ஸ் நான் எப்படா கறி சாப்பிடறதுக்கு வேண்டாம்னு சொன்னேன்னு வந்து அந்த கறியை வாங்கி ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு நீதான் என்னோட உயிர் நண்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்படியே இந்த பிரம்மாண்டமான ஆஸ்டிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய அட்வென்ச்சர் பயணம் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ கூட கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மீண்டும் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.